அனைவருக்கும் வணக்கம். ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் தஞ்சாவூர். நம்ம இன்றைக்கி டாக்டர் ஆகும் யோகம் யாருக்கு அப்படிங்கிற தலைப்பு எடுத்திருக்கோம். நிறைய பேர் இன்றைக்கி டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அதுக்கு ரெண்டு விதமான காரணிகளை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஒன்று, நமக்கு படிப்புக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது. அடுத்து, இந்த டாக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தேர்வு எழுதணும், நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது எழுதணும். அந்த நீட் தேர்வில் யாருக்கெல்லாம் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உண்டு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அது ஒவ்வொரு லக்னம் அட்சய லக்னம் மாறும்போது அதனுடைய தன்மைகள் மாறும், அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம உதாரண சில ஜாதகங்களை போட்டு நம்ம பார்க்கலாம். இப்போது அட்சய லக்னம் அப்படிங்கிறது மிதுன லக்னமாக செல்லக்கூடியவர்களுக்கு இங்கே இரண்டாம் இடம் அப்படிங்கிறது சந்திரனுடைய தன்மைகளில் வந்துடும். சந்திரன் அப்படின்னாவே சஞ்சலமான ஒரு மனோநிலையானது ஏற்படும். கல்வியில் தேர்ந்தெடுக்கிறதுலையே இதுவா அதுவான்னு ஒரு குழப்பங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அதே நேரத்தில் அவங்களுக்கு போட்டி தேர்வுகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மூன்றாம் இடத்தின் போட்டி தேர்வு கொடுக்கறது மூன்றாவது வீடு. இந்த மூன்றாம் இடத்தின் அதிபதி சூரியன் நிற்கக்கூடிய நிலையை பார்க்கணும். இந்த சூரியன் நிற்கக்கூடிய நிலையை வச்சு தான் அவங்களுக்கு போட்டி தேர்வில் வெற்றி அடைய வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். அப்போது இந்த ஜாதக அமைப்பு படி அவங்களுக்கு இந்த ரெண்டுமே விரைவில் நகரக்கூடிய கிரகங்களாக இருக்கிறதுனால இந்த நீட்டு எக்ஸாம் எழுத போகிற அன்னைக்கு அவங்களுக்கு சந்திரனும் சூரியனும் சில இடங்களில் இல்லாமல் இருக்கிறத பார்த்துக்கோங்க. இந்த நீட் எக்ஸாம் எழுத போகிற அன்னைக்கு சந்திரன் எங்கே இருக்கக்கூடாது, இந்த இடத்துல சந்திரன் இருக்கக்கூடாது. சூரியன் எங்கே இருக்கக்கூடாது, இந்த இடத்துல இருக்கக்கூடாது. இப்போ சூரியன் இந்த இடத்துல இருக்காருன்னா இந்த மாசி மாதம் மட்டும்தான் சூரியன் இந்த இடத்துல இருப்பார். அடுத்தடுத்த மாதம் சூரியன் கடந்து மாறிடுவார். அதனால் இது பிரச்சனை இல்லை, சந்திரனை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதுமானது. அடுத்து, உங்கள் ஜாதகத்தில் ஜனன ஜாதகத்தில் இந்த இடத்துல சந்திரனும் சூரியனும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதுவும் முக்கியமாக சூரியன் இந்த இடத்திலும் இருக்கக்கூடாது, இந்த இடத்திலும் சூரியன் இருக்கக்கூடாது. இருந்தால் போட்டித் தேர்வுகளில் நீங்கள் ரொம்ப ரொம்ப போராடி ஜெயிக்க வேண்டிய சூழ்நிலைகளை தந்துடும். வெற்றி வாய்ப்புக்கான 25% தான் இருக்கும். அதனால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க, உங்கள் ஜனன ஜாதகத்தில் அந்த மாதிரி நிலை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா டாக்டர் ஆகக்கூடிய யோகம் யாருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். இந்த லக்ன அதிபதி அப்படிங்கிறது புதன். இந்த புதன் வாக்குஸ்தானத்தின் அதிபதி சந்திரன் ஆறாம் பாவகத்தோடு சம்மந்தப்படுது அப்படின்னா அவங்களுக்கு டாக்டர் ஆகும் யோகம் உண்டு. அவங்க டாக்டர் ஆனால் மட்டும்தான் அவங்க லைஃப்பில் ஒரு மாற்றங்கள் நிகழும், இல்லைன்னா படிப்பில் தடை ஏற்பட்டு தேவையில்லாத சிக்கல்களையும் சங்கடங்களையும் அனுபவிக்க வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி அந்த டாக்டர் ஆகக்கூடிய யோகம் அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் அட்சய லக்னம் என்ன லக்னம் போனாலும் அந்த லக்னத்தின் அதிபதியோ கல்வி ஸ்தானத்திற்கு அதிபதியும் ஆறாம் இடத்துல எட்டாம் இடத்துல சம்மந்தப்பட்டால் அவங்களுக்கு டாக்டர் ஆகக்கூடிய ஒரு யோகம் நிச்சயமாக உண்டு. அதில் இயல்பாகவே டாக்டர் ஆகக்கூடிய யோகம் ரிஷப லக்னக்காரங்களுக்கு, மேஷ லக்னக்காரங்களுக்கு, துலாம் லக்னக்காரங்களுக்கு, விருச்சக லக்னக்காரங்களுக்கு நன்றாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க கண்டிப்பாக நீட் எக்ஸாமில் எழுதுங்க. வாய்ப்புகள் பாஸ் ஆகிட்டிங்கன்னா எப்பாடுபட்டாவது டாக்டர் அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்கு வாங்க, உங்கள் லைஃப் ஸ்டைல் மாறும். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த மாதிரி உங்கள் ஜாதகங்களில் டாக்டர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்காங்கிறத நீங்களே ஜாதகம் கற்றுக்கிட்டு உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதற்கு அட்சய லக்ன பத்ததி ஜோதிடம் படிங்க, உங்கள் வாழ்க்கை மாறும். நன்றி.